ஓம் சாந்தி. 10/10/2021 அவ்யக்த முரளி ஞான சிந்தனை ரிவைஸ். 11/8/1988 ஒருவரது விசேஷதாவின் காரணத்தினால் அவர் மீது விசேஷ அன்பு கொள்வது கூட பற்று ஆகும். சிலர் பழைய சன்ஸ்காரங்களில் சொத்தை தேவைப்படும் என்று நினைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றனர். மாயையும் ஏதாவது ரூபத்தில் பிடித்து விடுகிறது. பழைய ரிஜிஸ்டரின் ஒரு சிறிய துண்டையும் பிடித்துவிடும். மாயை மிகவும் வேகமாக இருக்கிறது. விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் அழித்து விடுங்கள். எந்த ஒரு மூளையிலும் சிறிதும் பழைய புக்கிஷத்தின் அடையாளம் இருக்கக்கூடாது. இதுதான் சர்வ சமர்ப்பணம், ட்ரஸ்டி அல்லது யக்ஜஸ்நேகி என்று கூறப்படுகிறது. எண்ணங்களில் ஒன்றாக இருப்பது, சம்ஸ்காரங்களில் ஒன்றாக இருப்பது, அதுதான் பணிவானவராக ஆகி பொறுப்பானவராகுவதாகும். சதா அன்பானவர்களாக ஆகி அன்பின் அலைகள் பரப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அன்பு, சுயநலமற்ற உண்மையான அன்பு, உளப்பூர்வமான அன்பு, ஒவ்வொரு கல்பத்திலும் இரக்கம், ஒவ்வொரு கல்பத்தில் சங்கல்பத்திலும் கருணை. வள்ளலுக்கான குணம் இயற்கையான குணமாக ஆகிவிட வேண்டும். இதுதான் அன்பான சந்திப்பாகும். சங்கல்பத்தில் இணைந்திருப்பது, சிந்தனைகளில் இணைந்திருப்பது, சம்ஸ்காரங்களில் இணைந்திருப்பதாகும். சந்திப்பது மற்றும் வளைவது என்றால் அனுசரித்து செல்வதாகும். இதுவே வெற்றிக்கான காந்தமாகும். அனைத்து ஆத்மாக்களும் மிக எளிதாகவே இந்த காந்தத்தின் ஈர்ப்பில் வந்து விடுவார்கள். காலத்தின் அனுசாரமாக அதிகமாக செய்ய முடியாவிட்டாலும் முன் உதாரணம் அவசியம் தயார் செய்ய வேண்டும் என்ற முயற்சி அல்லது லட்சியம் அவசியம் வைக்க வேண்டும். விதை விதையுங்கள். மற்றபடி எப்போது நேரம் கிடைக்குமோ எப்படி செய்ய முடியுமோ அவ்வாறு செய்யுங்கள். எப்படி செய்வது, எவ்வளவு செய்வது என்று சுமையாகிவிடக்கூடாது. எவ்வளவு நடக்க வேண்டுமோ அது நடந்துவிடும். எவ்வளவு செய்தீர்களோ அந்த அளவிற்கு வெற்றியின் நெருக்கத்தில் வந்தீர்கள். விசேஷமாக சுயம் அனைத்து பிராமணர்கள் மற்றும் உலக ஆத்மாக்களின் சகயோகம் அடைவதுதான் வெற்றிக்கான சாதனமாகும். சிறிது குறை ஏற்பட்டாலும் வெற்றியில் குறை ஏற்படுவதற்கு நிமித்தமாக ஆகிவிடுவீர்கள். குமாரிகள் கண்ணையாவின் உடையவர்களாக இருக்கின்றனர். ஒரு சப்தத்தை நினைவில் வைத்து கொண்டால் போதும், அனைத்திலும் ஒன்று, ஒரே வழி, ஒரே ரசனை, ஒரே பாபா. அதிக சேவையில் சென்று விடுவதால் அவ்வப்பொழுது சுயத்தின் மீது கவனம் குறைந்து விடுகிறது. விஸ்தாரத்தில் சில நேரம் சாரம் கலந்து விடுகிறது. உங்களது ஒற்றுமைதான் யஜ்ஜத்தின் கோட்டையாகும். 10 பேர் இருந்தாலும் 12 பேர் இருந்தாலும் கோட்டை சுவர்களாக இருக்கிறீர்களெனில் பாப்தாதா எவ்வளவு குஷி அடைவார்? பாப்தாதா இருக்கவே செய்கின்றார். இருப்பினும் நிமித்தமாக நீங்கள் இருக்கிறீர்கள். சுபாவம் பலவிதமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் மரியாதை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, சரி என்று கூறுகின்றனர். சரியான நேரத்தில் தன்னை அனுசரித்துக் கொள்கின்றனர். அஸ்திவாரத்தை பார்த்து குஷி ஏற்படுகிறது அல்லவா? நாடகத்தில் வெற்றி மாலை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவசியம் ஒருவருக்கொருவர் நெருக்கத்தில் வருவீர்கள். அப்போதுதான் மாலை உருவாகும். ஒரு மணி ஒரு புறமும் மற்றொரு மணி அதிலிருந்து தூர இருந்தால் மாலை உருவாகாது. சக்திகள் சேமிப்பாகவில்லையெனில் இவ்வளவு சேவைகள் கடினமாகிவிடும். இதுவும் நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாகம் இருக்கிறது. உலகை மாற்றுபவராக ஆவதற்கு முன் தனது சம்ஸ்காரங்கள் மாற்றுவதற்கான சக்தி தேவை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/10/2021 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். எப்படி லைட்டினுடைய கனெக்ஷனில் பெரிய பெரிய இயந்திரங்கள் இயங்குகின்றன. நீங்கள் அனைத்து கர்மங்களை செய்தாலும் கனெக்ஷனின் ஆதாரத்தில் டபுள் லைட்டாக நடந்து கொள்ளவும். எங்கு டபுள் லைட் ஸ்திதி இருக்கின்றதோ அங்கு கடினமான முயற்சி என்ற வார்த்தையே இல்லாது போய்விடும்.
என்னுடையது என்ற பாவனையை விட்டுவிட்டு ட்ரஸ்டி என்ற பாவனை மற்றும் ஈஸ்வரிய சேவை என்ற பாவனை இருந்தால் டபுள் லைட் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப்தாதா மகாவீரரின் விசேஷதாவை பற்றி கூறுகின்றார். மகாவீரர்களுடைய உள்ளத்தில் சதா ஒரு ராமர் இருப்பார். மகாவீர் ராமருடையவர். சக்திகளும் சிவனுக்குடையவர்கள். எந்த ஒரு சரீரதாரியை பார்த்தாலும் நெற்றியில் ஆத்மாவை பாருங்கள். ஆத்மாவுடன் பேச வேண்டுமே தவிர சரீரத்துடன் அல்ல. பார்வை நெற்றி மணியின் மீது செல்ல வேண்டும். இதுதான் மகாவீரரின் விசேஷ தன்மையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா வெற்றிக்கான சாதனம் எது என்று நமக்கு புரிய வைக்கின்றார். பாருங்கள், கலியுகத்திலேயே பார்த்தீர்களானால் எந்த ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு முன்பு எவ்வாறு ஸ்தூலத்தில் கூட பார்த்திருப்பீர்கள் நீங்கள். ஏதாவது சுமையை தூக்குகின்றனர் எனில் என்ன செய்வார்கள் மற்றவர்கள்? அனைவரும் சேர்ந்து விரல் கொடுப்பர். மேலும் ஒருவருக்கொருவர் தைரியம் உற்சாகம் அதிகப்படுத்தும் வார்த்தைகள் பேசுவார்கள். பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அவ்வாறே நிமித்தமாக யார் வேண்டுமென்றாலும் ஆகட்டும், ஆனால் இந்த விசேஷ காரியத்திற்கு சதா அனைவருக்கும் அன்பு, அனைவருக்கும் உதவி, அனைவருக்கும் சக்திக்கான ஆர்வம், உற்சாகத்திற்கான வைப்ரேஷன் கும்பகர்ணனை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிடும். இந்த விசேஷ காரியத்தின் மீது அவசியம் கவனம் செலுத்த வேண்டும். விசேஷமாக சுயத்தின் மீது, அனைத்து பிராமணர்கள் மீது மற்றும் உலக ஆத்மாக்களின் சகயோகம் அடைவதுதான் வெற்றிக்கான சாதனமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா அன்பின் சந்திப்பை வர்ணிக்கின்றார். என்னவென்று பாருங்கள். பாப்தாதாவை சந்திப்பு செய்வதற்காக அனைவரும் மதுமன் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது பாப்தாதா கூறுகின்றார், குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் வீட்டிலிருந்து தான் தானம் ஆரம்பிக்க வேண்டும். சதா அன்பானவர்களாக ஆகி அன்பின் அலைகள் பரப்புவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆகவே தனது மிக அன்பான வீடு இது. தன் மீது, தனது வீட்டின் மீது, பிறகு பிராமண குடும்பத்தின் மீது, பிறகு உலகத்தின் மீது, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அன்பு, சுயநலமற்ற உண்மையான அன்பு, உளப்பூர்வமான அன்பு, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் இரக்கம், ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கருணை, வள்ளலுக்கான குணம், இயற்கையான குணமாகிவிட வேண்டும். இதுதான் உண்மையான சந்திப்பாகும், அன்பான சந்திப்பாகும். ஆகவே சங்கல்பத்தில் இணைந்திருப்பது, சிந்தனைகளில் இணைந்திருப்பது, சம்ஸ்காரங்களில் இணைந்திருப்பதாகும். அனைவருக்கும் உதவி என்ற காரியத்திற்கு முன் சதா அனைத்து சிரேஷ்ட பிராண ஆத்மாக்களின் உதவியானது உலகை எளிதாக மற்றும் தானாகவே உதவியாளராக ஆக்கிவிடும். ஆகையால் வெற்றி நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பு மற்றும் வளைவது என்றால் அனுசரித்து செல்வதாகும். இதுவே வெற்றிக்கான காந்தமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/10/2021 முரளியின் சாரம். 11/8/1988 ரிவைஸ். அவ்யக்த பாப்தாதா. தலைப்பு வெற்றியின் காந்தம், சேர்ந்திருப்பது மற்றும் அனுசரிப்பது. இதை பற்றி பாப்தாதா என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். அனைவரின் அன்பும் அன்பு கடலில் கலந்து விட்டது. இவ்வாறே சதா அன்பில் மூழ்கியிருந்து மற்றவர்களுக்கும் அன்பின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே செல்லுங்கள். அனைத்து குழந்தைகளின் ஆர்வம் உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் மீதும் அன்பு மலர்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் வீட்டிலிருந்துதான் தானம் ஆரம்பமாக வேண்டும். இதுவே வெற்றிக்கான காந்தமாகும். அனைத்து ஆத்மாக்களும் மிக எளிதாகவே இந்த காந்தத்தின் ஈர்ப்பில் வந்துவிடுவார்கள்.
இந்த புது உலக ஸ்தாபனை என்ற மகான் காரியத்தில் எந்த ஒரு வர்க்கமும் இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்ற லட்சியம் அவசியம் வைக்க வேண்டும். காலத்தின் அனுசாரமாக அதிகமாக செய்ய முடியாவிட்டாலும் முன் உதாரணம் அவசியம் தயார் செய்ய வேண்டும் என்ற முயற்சி அல்லது லட்சியம் அவசியம் வைக்க வேண்டும். எந்த ஒரு வர்க்கத்தின் புகார் இருந்து விடக்கூடாது. விதை விதையுங்கள், மற்றபடி எப்போது நேரம் கிடைக்குமோ எப்படி செய்ய முடியுமோ அவ்வாறு செய்யுங்கள். எப்படி செய்து எவ்வளவு செய்வது என்ற சுமை ஆகிவிடக்கூடாது. எவ்வளவு நடக்க வேண்டுமோ அது நடந்து விடும். எவ்வளவு செய்தீர்களோ அந்த அளவிற்கு வெற்றியின் நெருக்கத்தில் வந்தீர்கள். முன் உதாரணம் தயார் செய்ய வேண்டுமல்லவா. மேலும் தந்தை கூறுகின்றார், இந்திய அரசாங்கத்தை நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற சிரேஷ்ட சங்கல்பம் செய்கிறீர்கள். இதுவே வெற்றிக்கான சாதனமாகும். விசால காரியம் மற்றும் விசால உள்ளம் இருக்கிறது. ஆகையால் எங்கு விசாலதா இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைத்தே தீரும். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஈடுபாட்டை பார்த்து குஷியின் பாட்டு பாடுகின்றார். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை இப்பொழுது சந்திப்பு செய்வதை முழுமையாக்க வேண்டும். ரதமும் அதிகப்படியான சக்திகள் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறேன் அல்லவா. இது சாதாரண விஷயம் கிடையாது. அனைத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லவா. இருப்பினும் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகியிருக்கிறது. மேலும் வரதானம் விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் அழித்துவிடக்கூடிய சர்வ சமர்ப்பணம் அல்லது ட்ரஸ்டியாகுக ஸ்லோகன் ஒருவரது விசேஷதாவின் காரணத்தினால் அவர் மீது விசேஷ அன்பு கொள்வது கூட பற்று ஆகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 10/10/2021 இன்றைய சோமான். நான் சமர்ப்பணமான மற்றும் ட்ரஸ்டி தர்மகத்த ஆத்மா. விளக்கம். சிலர் பழைய சம்ஸ்காரங்களின் சொத்தை தேவைப்படும் என்று நினைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றனர். பிறகு மாயையும் ஏதாவது ரூபத்தில் பிடித்து விடுகிறது. பழைய ரிஜிஸ்டரின் ஒரு சிறிய துண்டையும் பிடித்துவிடும். மாயை மிகவும் வேகமாக இருக்கிறது. அதன் கண்டறியும் சக்தி ஒன்றும் குறைந்தது கிடையாது. ஆகையால் விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் அழித்து விடுங்கள். எந்த ஒரு மூளையிலும் சிறிதும் பழைய பொக்கிஷத்தின் அடையாளம் இருக்கக்கூடாது. இதுதான் சத்வ சமர்ப்பணம். ட்ரஸ்டி அல்லது யஜ்ஜ சிநேகி என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி.